வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேற கதைகளின் இதெல்லாம் ஒரு படமா. இன்னைக்கு நான் உங்க சுந்தரி மட்டும்தான் வந்திருக்கேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்ம காதலன் வந்து இன்னைக்கு வந்து என் கூட சேர்ந்து இந்த பாட்காஸ்ட் பண்ண முடியல. ஸோ பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் இந்த கண்டென்ட் இல்லாமல் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்க முடியாத காரணத்தினால நான் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பேச போறேன். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு படமா செக்மெண்ட்ல, இது படம்ன்றத விட ஒரு இப்போதான் ரிலீஸ் பண்ண வெப்சீரிஸ் என்தாலஜி நவரசா. ஸோ நவரச பற்றி தான் இன்னைக்கு நான் ஒரு ஒரு விரைவாக்கமாக வெரி சிம்பிளாக நான் என்ன நினச்சேன், வாட் வாட் மை தாட்ஸ் இந்த இந்த வெப்சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம், வாட்ஸ் மை தாட்ஸ் அண்ட் ஹவு டிட் ஐ ஃபீல் அபவுட் இட் அப்படின்றது தான் ரொம்ப சிம்பிளாக வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன். ரோஸ்டா ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா? ஸோ நவரசா, நவரசங்கள், நவரசம் அப்படின்னு பார்க்கும்போது நைன் இமோஷன்ஸ், அதுதான் பேசிக்கலி நவரசாவோட கோ தீம். நைன் ஸ்டோரிஸ், நைன் எபிசோட்ஸ், நைன் இமோஷன்ஸ். ஒரு ஒரு எபிசோட்டும் ஒரு ஒரு இமோஷனை வந்து தான் பிரதிபலிக்குது. அதுதான் பேசிக்கலி இந்த த ஹோல் ஐடியா ஆஃப் நவரசா. ஸோ நவரசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஐ மீன் நிறைய பேருக்கு தெரியும் நவரசங்கள், அதாவது 9 ரச, ஐ மீன் இமோஷன்ஸை வந்து கொண்டிருக்கு. அதாவது கோபம், கருணை, ஹஸ்ய, அற்புதம், பிபத்சா, சாந்தா, ரௌத்ரம், பயனகா, வீரா, ஸ்ருங்காரா, அதாவது ஈஸியாக சொல்லணும்னா காதல், வெறுப்பு, பயம், சிரிப்பு, சாந்தி, இந்த மாதிரி 9 இமோஷன்ஸை தான் பிரதிபலிக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லாஸ்ட் வீக் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வெளியாக்குனாங்க. இந்த சீரீஸ் வாஸ் கிரியேட்டட் பை நம்ம மணிரத்னம் சார் அண்ட் கொலாபரேட்டட் வித் ஜெயன்ரா அப்படின்னு ஒருத்தர். ஸோ மெட்ராஸ் டாக்கீஸ் அண்ட் கியூப் சினிமா அப்படின்னு ரெண்டு பேனர்ஸ் கீழே அவங்க வெளியாக்கியிருந்தாங்க. ஸோ இதில் நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க டுகெதர் வித் இட். ஸோ இட் வாஸ் லைக் பிரியதர்ஷன், கார்த்திக் சுப்ராஜ், வசந்த், அரவிந்த் சுவாமி, பிஜாய் நம்பியார், கார்த்திக் நரேன், கௌதம் வாசுதேவ் மேனன், சர்ஜுன் கே எம் அண்ட் ஆல்சோ ரத்தீந்திரன் ஆர் பிரசாத். ஓகே, ஸோ நிறைய பேர் ஒரு மல்டி காஸ்டான ஒரு ஒரு நவரசா. ஓகே, இட் வாஸ் அ மல்டி காஸ்டட் இன் ஈச் எபிசோட் ரேஞ்சிங் ஃப்ரம் விஜய் சேதுபதி, சூர்யா, சித்தார்த், ரேவதி, பார்வதி, அரவிந்த் சாமி, பிரசன்னா, டெல்லி கணேஷ், அதித்தி பாலன், கௌதம் வாசுதேவ் அவரும் நடிச்சிருந்தார், யோகி பாபு, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் உள்ள அதாவது ஈச் எபிசோட் வாஸ் சப்போஸ் டு இன்வோக் அன் இமோஷன் இன் யூ. ஒரு ஒரு இமோஷனை வந்து அந்த ஒரு ஒரு எபிசோடில் வந்து நமக்கு வந்து நமக்கு தோணணும், நமக்கு ஃபீல் ஆகணும். அந்த எபிசோடை பார்த்தோன்னே ஒரு கோவம் வரணும், ஒரு வெறுப்பு வரணும், ஒரு 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 காதல் வரணும், ஒரு ஒரு மன நிம்மதி, ஒரு சாந்தி வரணும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இட் இடன்ட் குவைட் ஒர்க் ஃபார் மீ. அதாவது எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகலை. சில எபிசோட்ஸ் வர் ரியலி குட், சில எபிசோட்ஸ் கூட டன் பெட்டர், பட் சிலர்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னு கூட முதக்கொண்டு எனக்கு தெரியல. சிலது வந்து ஏன் எதுக்கு, அதாவது நம்ம தளபதி கேட்குற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஏன் எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து எபிசோட் பை எபிசோட அப்படியே போகிறேன். ஸோ லெட்ஸ் சீ த ஃபர்ஸ்ட் ஒன் விச் வாஸ் எதிரி. டைட்டில் வந்து எதிரி. இதில் என்ன ரசா வந்து சப்போஸ் இது பண்ணா, கருணை, நமக்கு வந்து கருணை வரணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட. ஸோ டைரக்டட் பை பிஜாய் நம்பியார், நம்ம ரேவதி மேம், விஜய் சேதுபதி, பிரகாஷ் ராஜ் சார்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கதையில வந்து என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டில் வந்து ரேவதி மேடம் இருக்காங்க, அவங்க மீட் இருக்காங்க, ஏதோ பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு விஜய் சேதுபதி சார் வர்றாரு. அந்த இன்னும் தட்ஸ் ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்து இஸ் பீங் கில்ட். ஓகே, அப்புறம் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள விஜய் சேதுபதி தான் கொன்னாரு, அவர் வந்து கொன்னுட்டு ஹீஸ் எஸ்கேப்பிங். ஸோ அதை எஸ்கேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு விஜய் சேதுபதியோட அண்ணனுக்கு ஒரு கெடுதல் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு வகையில இவர் வந்து ஒரு ரிவெஞ்ச் மாதிரி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ மன்னிப்பு கேட்கறதுக்காக ரேவதி மேம் பார்க்க போறாங்க. அப்ப ரேவதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, கொலை பண்ணது நீ இல்ல, நான் தான். ஒரு சின்ன சண்டையில வந்துட்டு நான் வந்து அவர்கிட்ட பேசாம ரொம்ப வருஷம் விட்டுட்டேன். ஸோ கொலை பண்ணல, நீ தப்பு பண்ணியிருந்தா நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு இது போவோம். என்ன
என்ன சொல்ல வராங்கன்னா, விஜய் சேதுபதி கொஞ்சம் கருணை காமிச்சிருக்கலாம், கொஞ்சம் கருணை காமிச்சிருக்கலாம், கோவப்படாம அமைதியா பேசிருக்கலாம். அவர் அவரோட மைண்ட்ல வந்துட்டு, விஜய் சேதுபதி மைண்ட்ல வந்துட்டு அவர் வந்து ஒரு நபர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதாவது அவர் கான்சியன்ஸ் அப்படின்னு சொல்றதை விட அவர் கொலை பண்ண பிரகாஷ் ராஜ் தான் வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது நீ என் மேல கருணை காமிச்சிருக்கலாம், நீ வந்து மத்தவங்களை பத்தி உன பத்தி தான் நீ யோசிச்ச, மத்தவங்களை பத்தி யோசிக்கல, இப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் ரொம்ப சிம்பிளா இருந்தது. எனக்கு என்னன்னா, அது தாட் வந்து ரொம்ப வேகா இருந்தது. ஓகே, த பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம், ஐ மீன் திஸ் எபிசோட் வாஸ் ரொம்ப வேக், லைக் இட் வாஸ் ஜஸ்ட் அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல போனதுனால எனக்கு சரியா வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. அண்ட் இட் வாஸ் த ஸ்கிரீன் பிளே வாஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். எனக்கு சத்தியமா எனக்கு அது புரியல. இதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சம்மர் ஆஃப் 92, சம்மர் ஆஃப் 92 வந்து ஹஸ்யா லாஃப்டர் அதை தான் வந்து இன்வோக் பண்ணக்கூடிய ஒரு எபிசோட். ஸோ இந்த எபிசோட்ல வந்து யோகி பாபு, ரம்யா நம்பிசன் நடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கதையில வந்துட்டு யோகி பாபு வந்து ஒரு ஃபேமஸ் காமெடியனா இருக்காரு. அவர் வந்து அவர் பழைய ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒரு சீஃப் கெஸ்ட் அவரை கூப்பிடுறாங்க. வென் ஹி கோஸ் டு கிவ் அ ஸ்பீச், அவர் படிச்ச டைம்ல ஸ்கூல் மெமரிஸ்லாம் வந்துட்டு அவர் வந்து ஒரு ஒரு நாட்டியான ஒரு கிட்டா இருந்தாரு. ஸோ அந்த ஸ்கூல் மெமரிஸ்லாம் உட்காந்து சொல்லி பேசிட்டு இருப்பாரு. ஸோ திஸ் எபிசோட் ஆன் அ சர்டன் எக்ஸ்டென்ட் இட் வொர்க்ட். ஓகே, இட் வொர்க்ட். ஒரு ஹஸ்யா ஜஸ்டிஃபைட். ஓகே, சிரிப்பு வருது, சிரிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு எபிசோட் தான். ஸோ இட் லீட்ஸ் டு லக்ஷ்மி, விச் இஸ் ரம்யா நம்பிசன் பீயிங் ஹிஸ் வாஸ் ஆக்சுவலி ஹிஸ் டீச்சர், ஹூ வாஸ் ஆல்சோ த பிரின்சிபல்ஸ் டாட்டர். ஓகே, அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறனாலயும் யோகி பாபு கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் யோகி பாபு வந்து அதை சொதப்பிடுறாரு. ஓகே, ஸோ திஸ் பேசிக்லி அபவுட் அ வெரி கியூட் ஃப்ளாஷ்பேக் மெமரி கலந்த ஒரு ஃபன்னி ஸ்டோரி. ஸோ ஹஸ்யா ஆன் த ஹோல் வாஸ் ஓகே, இட் வாஸ் ஃபன்னி அண்ட் இட் வாஸ் ஓகே. இட் வாஸ் யூனோ யோகி பாபுஸ் ஃபார்ட்டே, ரைட், அவரோட காமெடி அப்படின்னு சொல்றதை விட அந்த பையன், ஒருத்த பையன் நடிச்சிருப்பாரு, அவரு தான் ரொம்ப அமேசிங்காக நடிச்சிருந்தாரு. ஸோ தட் வாஸ் ரியலி சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. அண்ட் யூனோ திஸ் எபிசோட் வாஸ் ஓகே ஆல் ஓவர். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா, எஸ் பிரபலமா ரொம்ப த மோஸ்ட் டாக்ட் எபிசோட் ஆஃப் நவரசா, ப்ராஜெக்ட் அக்னி. அற்புதம், அற்புதத்தை வந்துட்டு சித்தரிக்குது இந்த எபிசோட். ஓகே, வண்டர், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த எபிசோட பார்க்கும் போது ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஹோலி ஷிட், வாட் டிட் ஐ ஜஸ்ட் வாட்ச், அப்படி ஒரு தாட் எனக்கு கொடுத்தது. அண்ட் பீங் அ கார்த்திக் நரின் ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்த்திக் நரின் ஆப்சுலூட்லி நெயில்ட் இட், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ப்ராஜெக்ட் அக்னி வந்து சில பேருக்கு வந்து புரியறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ரெண்டு மூணு வாட்டி பாருங்க, அப்போதான் வந்து சரியா புரியும். ஐ வாட்ச் இட் லைக் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி அந்த ஹிடன் மெட்டஃபார்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு வாட்டி பார்த்தா தான் புரியும். ஸோ இந்த எபிசோட்ல வந்துட்டு இட்ஸ் மோர் லைக் அ சைஃபை, ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி கலந்த ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி இந்த ஸ்டோரிக்கு வந்து நான் ஸ்பாயிலர் வந்து கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன், பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டோரி இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. யூனோ ஐ ஜஸ்ட் டோன் அ ஸ்பாயில் இட் பிகாஸ் அது ரொம்ப இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ பேசிக்கலி ஒரு ஒரு அந்த ஹோல் என்னன்னா, அரவிந்த் சாமி வந்து ஹீ இஸ் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், அண்ட் ஆல்சோ பிரசன்னா இருக்காரு. பிரசன்னா இஸ் ஆல்சோ சயின்டிஸ்ட், அவர் இஸ்ரோட வேலை செய்கிறாரு. அரவிந்த் சாமி கால்ஸ் பிரசன்னா வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு, டே இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து கண்டுபிடிச்சேன், உலகம் வந்து 21st December 2012 அழிஞ்சிருச்சு, நம்ம வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டிமுலேஷன்ல இருக்கோம், நம்ம வந்து யூனோ வி தியரைசிங் சம் ஏலியன் ஸ்பீஷிஸ் கால் அனுநாக்கி ஃப்ரம் த சுமேரியன் சிவிலைசேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது. ஸோ நான் இப்ப சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்லை. ஸோ நீங்க வந்துட்டு அதை போய் பாருங்க. ஓகே, யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு எபிசோடா இருந்தது. கார்த்திக் நரேன் வந்து இதை ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஆக்குவாரா அப்படின்னு ஒரு தாட் வந்து நிறைய பேத்துக்கு வர ஆரம்பிச்சது. Because it was super cool. And it was also like bringing in like the moon character oda pera pathina Vishnu Krishna Kalki. So idella vandu innu namakku vandu aarvatha thoondudhu inda episode vandu innu rendu moonu vaati paakalam. Okay, it was very interesting. Eppadi vandu avaru he goes back and then he changes something in his past, so it will affect his future. So inda mari oru 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 romba cool, very very sci-fi plus thriller kind of a story, romba nalla irundhuchu. Enakku romba romba pudicha like episode na idu da, it was too good. So moving forward, avaru paathana this payasam bibatsa disgust verpu. Okay, idha vandu sitharikira oru episode. Indha episode vandu Delhi Ganesh, Aditi Balan, appuram Bhagavathi Perumal la nadichirupanga. Okay,
ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி. ஒரு ஒரு சின்ன கிராம கும்பகோணத்துல ஒரு சின்ன பிராமின் கிராமத்துல டெல்லி கணேஷ் வந்து ஒரு பிராமினர். அவருக்கு வந்து இட்ஸ் அ சிம்பிள் கேஸ் ஆஃப் ஜெலசி, அவ்வளவுதான். டெல்லி கணேஷ்க்கு அவரோட நெஃப்யூ மேல பொறாம. அவன் எப்படி வந்து நல்லா இருக்கான், லைக் என்னை விட நல்லா ஏர்ன் பண்றான், நல்லா காசு சம்பாதிக்கிறான், நிலம் வாங்கியிருக்கான், பொண்ணுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு ஜெலசி, ஒரு ஒரு இன்னும் அவ்வளவு வைத்தறிச்சல் இந்த மனுஷனுக்கு. அவனு நமக்கு வந்து எப்படின்னா, ஏன் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு வைத்திருச்சல் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். இத்தனைக்கும் அந்த நெஃப்யூ வந்து இவருக்கு வந்து ரொம்ப நல்லதுதான் பண்ணிருக்காரு. சோ இவருக்கு வந்து ஏன் வந்துட்டு ஒரு ஒரு வெறுப்பு வருதுன்னு தெரியல. என்ன அதர் திங் வந்துட்டு எப்படின்னா, அதித்தி பாலன் வந்து இந்த படத்துல வந்து டெல்லி கணேஷோட டாட்டரா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு யங் வீடோ, அவங்க வந்து கல்யாணம் பண்றாங்க. ஓகே, சோ கல்யாணம் பண்ணிட்டு அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து ஒரு 92 ஐ திங்க் 92 டேஸ்க்கு அப்புறம் அவர் வந்து காலரா அப்படின்ற ஒரு டிசீஸ்ல வந்து அவர் இறந்து போறாரு. அவங்க வந்து அப்படியே வாழ்ந்துடுறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் த பேசிக்கலி த ஸ்டோரி. அவருக்கு வந்து அந்த கடுப்பு வேற, அவர் டாட்டர் வந்துட்டு நல்லா வாழல, அவங்க வந்து அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி போச்சு அப்படின்ற ஒரு கடுப்பு வேற அந்த மனுஷனுக்கு வேற இருந்துச்சு. இந்த மனுஷன் இந்த மாதிரி இந்த டெல்லி கலெக்ஷனோட கேரக்டர் வந்து எப்படி தருவாங்க இருக்கு, நம்ம ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அங்கிள் இருப்பாரு நமக்கு, நமக்கு ஒரு சொந்தக்காரங்க இருப்பீங்க. அந்த சொந்தக்காரங்க வந்து இப்படியே தான், எதுக்கு எடுத்தாலும் நொட்டை நொல்ல, மற்றவங்க நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் வந்து. இந்த கேரக்டர் வந்து எல்லா குடும்பத்திலயும் இருக்கு மக்களே, எல்லா குடும்பத்திலயும் இருக்கு. அந்த பாயாசமோட அந்த பாயிண்ட் வந்து ஏன் வச்சிருக்காங்கன்னா, அதாவது டெல்லி கணேஷ் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அந்த தாலி கட்டுற நேரத்துல எல்லாம் வந்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஓகே, ஹி ஃபீல்ஸ் வெரி லைக் ஒரு மாதிரி ஒரு கட்டுப்புல இருக்காரு. ஓகே, பின்னாடி போறாரு, அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க ஒரு பாயசம் அண்டாவை பாக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்க, இவர் என்ன பண்றாரு, அந்த பாயசத்தை அந்த அந்த சட்டியோட அப்படியே கவுத்துடுறாரு. ஓகே, அந்த பாயசத்தை அந்த சட்டியோட கவுத்துடுறாரு. அந்த ஹெட் குக் வந்து கேக்குறாங்க, ஏன் வந்து தட்டி விட்டீங்க அப்படின்னு, மீன் ஏன் வந்து இப்படி உழுந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஒரு செத்த எலி உழுகு இருந்துச்சு, அதனால தான் நான் தட்டி விட்டேன் அப்படின்னு. அவர் திரும்பி பார்க்கும்போது ஆதித்தி, அதாவது இஸ் டாட்டை வந்து அவரோட உண்மையான எண்ணம் அப்படி தெரிஞ்சுட்டு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட், ஒரு மாதிரி டிஸ்கஸிங்கா வந்து இவரை பாப்பாரு. சோ பேசிக்கலி அவ்வளவுதான். அண்ட் தென் அவர் என்ன பண்றாரு, ஒரு ஃபேக் ஸ்மைல் போட்டுட்டு அந்த பிள்ளைய போய், ஐ மீன் அந்த பிரைட் அண்ட் க்ரூம் போய் ஆசீர்வாதம் பண்றாரு. அகெயின் லேக் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு டிராகின்னு சொல்ல முடியாது, ஒரு லேக் ஆஃப் ஸ்கிரீன் பிளே பாயிண்ட் இருக்கு, ஆனா அந்த இலாபரேஷன் தான் கம்மியா இருக்கு. ஏன் இதுக்கு எதுக்கு வச்சிருக்காங்க, என்ன நடக்குது, எதுக்கு திடீர்னு பாயாசம், அந்த பாயாசம் சும்மா தானே இருந்துச்சு, எதுக்கு அந்த அண்டா கவுத்துக்கணும் அப்படின்ற ரெண்டு மூணு தாட்ஸ் வந்து நமக்கு வரும். அது தான் இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி, அவ்வளவு தான். இந்த படத்தை பார்த்து எனக்கு, ஐ மீன் இந்த எபிசோட் பார்த்து எனக்கு டிஸ்கஸ்டிங்காவே இல்லை, நான் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் வண்டரிங் இந்த மனுஷன் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு இருந்தது. வெல் தட்ஸ் அபௌட் இட். ஐ திங்க் மூவிங் ஃபார்வர்ட் டு பீஸ், சாந்தம். ஓகே, டைட்டிலே வந்து பீஸ் தான் வச்சாங்க. ஸோ டைட்டில், ஸோ திஸ் வாஸ் பை அவர் பிலவட் கார்த்திக் சுப்ராஜ். ஸோ ஸ்டோரி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு வந்து ஜகமி தந்திரம் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாததுனால அவர் திருப்பி ஒரு ரவுண்ட் ட்ரை பண்ணியிருக்காரு போல, இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் சிவில் வார் பற்றி பேசுறதுக்கு. இந்த மனுஷனுக்கு என்னன்னு தெரில, ஆனால் திருப்பி திருப்பி அதே பண்ணுறாரு. ஆனா ஒன்னு, ஜகமே தந்திரம் படத்தை விட இந்த 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 பீஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆல் ரைட், ஸோ ஸ்டோரி வந்து செட் பேக் இந்த ஸ்ரீலங்கன் சிவில் வார், விச் இஸ் பிட்வீன் 1991 ஜூலை 1991 டு ஜனவரி 2009 அந்த மாதிரி. ஸோ நாலு மிலிட்டன்ஸ் இருக்காங்க, அதாவது எல்டிடிஇ சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஐ மீன் அவங்க இருக்காங்க. ஸோ தஸ் பாபி சிம்ஹா, த சன்னத் அண்ட் தஸ் கௌதம் வாசுதேவ் மேனன், அவங்க நடிச்ச தேவதவான் இந்த மிலிட்டன்ஸ். திடீர்னு என்ன நடக்குதுன்னா, ஒரு பையன் வந்துட்டு என்னோட பாட்டியையும் தம்பியையும் பிரிஞ்சு நான் வந்து ஓடி வந்துட்டேன், அந்த ஆர்மிஸ்லாம் வந்து வந்ததுனால என்னால் வெள்ளையன், என் தம்பி வந்து வெள்ளையன், அதனால நான் வந்துட்டு விட்டுட்டு ஓடி வந்துட்டேன், என் தம்பியை வந்து நான் வீட்டில் அந்த ஒழிச்சு வச்சுட்டு நான் ஓடி வந்துட்டேன் பயத்தில் அப்படின்னு. ஸோ நம்ம நிலவன், அதாவது நிலவன் வந்து விச் இஸ் நம்ம பாபி சிம்மா, அவர் வந்து இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு. ஆனால் நம்ம கௌதம் விச் இஸ் த மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், நம்ம வந்து பண்ணக்கூடாது, நம்ம இந்த எல்லையை தாண்டி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் போயிட்டு சரி, பாபி சிம்மா வந்து அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு போய் அவர் பையனை போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அந்த வீடை வந்து சர்ச் பண்ணுற தரவா பார்த்தா அந்த தம்பி வந்து, அது ஒரு நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி தான் அவரோட அந்த பையனோட தம்பின்றாரு. நிலவன் வந்து கடுப்பு ஆகுறாரு, பட் ஸ்டில் ஹி கேரிஸ் வெள்ளையன் அண்ட் தென் ஹி கோஸ் பட் தென் ஹி கெட்ஸ் ஷார்ட் அண்ட் தென் இன் ஆன் அந்த ஹோல் பட் தென் அவர் சேஃப்லி வந்து அந்த திருப்பி போய் சேர்ந்துடுறாரு அவரு ஆர்மி கேம்ப்ல சைட்ல போயிட்டு. ஆக்சிடென்ட்லயே வந்து ஸ்டோரி வந்து எப்படி எண்ட் பண்ணுதுன்னா,
அவர் வந்து அந்த மிலிட்டரி கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்கு போறாரு. அமி போறாரு இல்ல ஏஞ்சி நிக்கிறாரு. தேங்க் யூ சொல்றாரு. டக்குன்னு சுட்டுறாங்க. அதோட நிலவன் வந்து செத்துறாரு. சோ அண்ட் தென் நிலவனோட பேலன்ஸ் ஆர்மி பீப்பிள் வந்து திருப்பி சுடுறாங்க. சோ கதை வந்து அப்படியே போயிருது அப்படின்ட்டு. சோ அதான் எப்படி வந்து இந்த யான் வந்து அதை அப்படி என் பண்ணாங்கன்னு தான் எனக்கு சரியா தெரியல. மேபி பிகாஸ் ஆஃப் த ஸ்ரீலங்கன் சிவில் வார் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட். பட் நெவர்தலெஸ் பீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க இந்த ஸ்டோரியில வந்து கான்ட்ரரியா காமிச்சிருக்காங்க. அதாவது போர் ஒரு போர் பூமியா இருக்கிறது இடத்துல வந்துட்டு பீஸ் அமைதி சாந்தி இதெல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் வந்து பேசிக்கலி சமரைஸ் பண்ணிருக்காங்க. சோ வெரி நைஸ் வாஸ் ஓகே நாட் பேட். ஓகே அடுத்தது வந்து ரௌத்ரம். ஓகே ரௌத்ரம் எங்கு திஸ் இஸ் அரவிந்த் சாமிஸ் ஃபிலிம். ஓகே ஐ மீன் எபிசோட் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நம்ம ரித்விகா வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சோ வெரி சிம்பிள் ஸ்டோரி ஆன் ஹவ் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு வயசு ஒரு 15-16 இருக்கும். இந்த பையன் வந்து என்ன பண்றாரு ஒரு கந்துவெட்டி காயை வந்துட்டு கொலை பண்றாரு. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாரு. ஓகே சைமல்டேனியஸா காணிச்சிருப்பாங்க ரித்விகா வந்து போலீஸா இருக்காங்க. சோ அம்மன் தாட்ல வந்து என்னன்னா ரித்விகா தான் இந்த பையனை வந்துட்டு யூனோ அவங்க ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. சோ ஏன் பண்ண ஏன் கொலை பண்ண அப்படின்ற சில சில விஷயம் கேட்கும் போது தான் ஒரு ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு அந்த பையனோட ஸ்டோரி போகுது. பையன் வந்து ஒரு ஏழை குடும்ப பையன். அவனுக்கு ஒரு அம்மா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு லைக் ஒரு லோன் வாங்கி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறாங்க இது செய்யறாங்க அது செய்யறாங்க. ஆல் தட் ஒன் டே ஹி ஃபைண்ட்ஸ் அவுட் தட் த மதர் இஸ் ஹேவிங் அன் அஃபேர் வித் அவங்க அம்மா வந்து ஒரு மேடா வேலை செய்யறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அந்த ஓனர் விச் இஸ் திஸ் கந்துவெட்டி கடன் காய் கணேசன் இருக்கிறவர் அவரு கூட வந்து ஒரு அஃபேர் வச்சிருக்காங்க. ஓகே ஸோ அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே அவன் வந்து கண்டுபிடிக்கிறான். அதனாலதான் வந்து அந்த பையன் வந்து அவனை கொலை பண்ணிட்டாரு. ஓகே பேசிக்கலி இதுதான் ஸ்டோரி. ஓகே பட் அவங்க இந்த ஸ்டோரியை கொண்டு போன விதம் இட் வாஸ் வெரி நைஸ் சூப்பர்பா இருந்தது. ஐ ரியலி ரியலி லைக் இட். அட் த எண்ட் வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ரித்விகாவுக்கு வந்து ஒரு கால் வருது. அவங்க அண்ணன் பேசணுமா அப்படின்னு பார்த்தா அந்த பையன் தான் அந்த அண்ணன். அதாவது ரித்விகா வந்து அந்த பையனோட தங்கச்சி தான். ஓகே ஸோ ஆல்டர்னேட்டாக காமிச்சிருப்பாங்க. ஆல்டர்னேட் பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு விஷயத்துல காமிச்சிருப்பாங்க விச் வாஸ் வெரி வெரி நைஸ். ரித்விகாவுக்கு வந்து ஒரு ஒரு தீராத கோபம் அவங்க அம்மா மேல. இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டெத் பெட்ல இருக்காங்க சாக கிடக்குறாங்க அப்பயும் போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ உள்ளுக்கு வந்து ஒரு எங் ஸோ பேசிக்கலி வெரி நைஸ்லி ப்ரொஜெக்டட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யா சூப்பர் ரௌத்ரம் வாஸ் ரியலி ரியலி குட். எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ ஐ ரியலி லைக் இட். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்மை இன்மை பயானகா ஃபியர். ட்ரஸ்ட் மீ த ஹோல் டைம் ஐ வாஸ் வாட்சிங் திஸ் ஐ வாஸ் லைக் ஹோலி ஷிட் அகெயின். ஐ வாஸ் லைக் ஓ மை காட் ஐ வாஸ் ஃப்ரிக்கிங் அவர் என்டயர்லி. ஸோ கதை வந்து ஒரு ரிச் லேடி வஹிடா அதாவது நம்ம பார்வதி வந்து அவங்களுக்கு வந்து ஃபாரூக் அதாவது நம்ம சித்தார்த் வந்து வராரு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு. பார்வதி வந்து வீடு சுற்றி காமிக்கும் போது திடீர்னு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்த கையோட தான் தெரிய வருது சித்தார்த் இஸ் நாட் ஹூ ஹீ இஸ் சப்போஸ் டு பி. அவர் வேற யாரோ. ஓகே அவர் யாரு ஏன் வந்திருக்காருன்னு எதுவுமே தெரியாது. ஸோ த ஸ்டோரி கோஸ் ஆன் லைக் வி ஆர் ஃபைண்டிங் அவுட் ஹூ இஸ் சித்தார்த். அவர் ஏன் வந்திருக்க ஃபாரூக். ஓகே ஃபாரூக் ஏன் வந்திருக்காரு அவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி டேக்ஸ் எ டேர்ன் ஆன் லைக் வஹிடா. ஓகே வஹிடா அதாவது பார்வதி வந்து அவங்க பாஸ்ல வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒருத்தர் மேலே பிளாக் மேஜிக் பண்ணி அவர் வந்து யூனோ ஒரு இன்னசென்ட் லைஃபை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கி ஓகே அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போகுது. நீங்கள் என்ன எப்படி இருக்கும்னா ஒரு ஃபியர் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஏன்னா இந்த ஏவி விட்டதுனால இந்த ஜின்னு வந்துட்டு உன் பின்னாடியே வரும். நீ வந்து வாழ்க்கையில் எவ்வளோ வேணால் சாமி கும்பிடு எவ்வளோ நல்லது வேணால் பண்ணு ஆனால் இந்த செஞ்ச பாவம் வந்து ஒன்று சும்மா விடாது. நீ பொய் சொல்லியிருந்தேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சின்னா இந்த ஜின்னு வந்து ஒன்று சும்மாவே விட மாட்டான் அப்படின்ற ஒரு 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 பாயிண்ட்ல வந்துட்டு சித்தார்த் தான் இந்த ஜின் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜின் இன் அ ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு. பேசிக்கலி த மாரல் ஆஃப் திஸ் ஸ்டோரி இஸ் தட் கர்மா அந்த கர்மா வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னதான் வாழ்க்கையில் வந்து நம்ம நல்லது பண்ணாலும் நமக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கெடுதல் பண்ணியிருக்கோம் நான் ஒன் வே ஒரு அது அந்த அது வந்து நமக்கு திருப்பி வந்து அடிக்கும். தன் வினை தன்னை சுடும் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் வந்து தான் அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இலாபரேட் பண்ணியிருப்பாங்க. திஸ் ஸ்டோரி வாஸ் ரியலி ரியலி குட். எல்லாரும் செமையாக நடிச்சிருந்தாங்க. சித்தார்த் அண்ட் பார்வதி ஆர் ரியலி ரியலி அமேசிங் ஆக்டர்ஸ். Really act more like you know it was too good. So end of the idu vandha enna nadakkuduna Wahida vandu instead of being killed by the jinn enna nadakkuduna avanga vandu avangale suicide panikiraanga. Adukapra dhaan namakku theriyavadhu Faruk vandu inda innocent man adhaavadhu andha kola pannapatta varukku assistant ah vela senjavar dhaan inda Siddharthoda appa. So avarum vandittu inda Wahida nala irandu pettaaru abindra or kaaranathanaala dhaan tan vinai thannai sudum. Okay avladhaan basically
கனெக்ஷன்ஸ் மாதிரி ஒரு ஒரு இது வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. கர்மா வினை அறுப்பவன் இனோ அண்ட் ஆல் தட் சூப்பர் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆடுபடி பார்த்தா அப்படின்னா ப்ராஜெக்ட் அக்னி, அப்புறம் இன்மை, அதுக்கப்புறம் வந்துட்டு ரௌத்ரம், இந்த மூணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டாப்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் ரியலி குட். அடுத்தது வந்து துணிந்த பின் வீரம். இந்த கதையை பத்தி பேசவே தேவையில்ல, அதாவது ஒரு ஸ்டோரி ஆன் கரேஜ் அவ்வளவுதான். ஏன்னா நானே வந்து கதையை தான் தேடிட்டு இருந்தேன் அவ்வளோ அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது. அறவே ஒரு கதையே இருக்காது. அதர்வா நடிச்சிருப்பா, அதர்வாவும் ஹரிதாசும் நடிச்சிருப்பாங்க. பேசிக்கலி அதர்வா வந்து ஒரு சோல்ஜர், அவர் வந்து இந்த தீவிரவாதியை போய் பிடிக்க போறாரு, தீவிரவாதி தப்பிச்சிடுறான், அதர்வா வந்து பின்னாடி ஓடுறாரு. இதுதான் வந்து கதை, அவ்வளோதாங்க. இதை பத்தி நம்ம பேசவே தேவையில்ல. இதெல்லாம் வந்து ஏன் எதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விதத்துல தான் இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதாவது கித்தார் கம்பி மேலே நின்று, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனோட ஃபிலிம், ஆக்டட் பை சூர்யா அண்ட் ஆல்சோ நம்ம பிரயகா மார்டின் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஸ்ரிங்காரம், ரொமான்ஸ், லவ் இதெல்லாம் வந்து சித்தரிக்கிற அந்த கித்தார் கம்பி மேலே நின்று நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது கிரிஞ்ச் மேக்ஸ் அப்படியே ஒன்று சொல்லு ஒரு வார்த்தை இருக்கு. வினித்தண்ணி ஒரு டூ அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அவரோட கதை எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வந்து இது வந்து இந்த கதையை வந்து வெளியாக்கிட்டாரு போல. சவா எவ்வளவு டிராகி, யூ வாஸ் ஸோ டிராகி, இட் வாஸ் ரொம்ப ரொம்ப டிராகியாக இருந்தது. ஸோ கமல் வந்துட்டு ஒரு இந்த அதாவது கமல் நேத்ராவை பார்க்குறாரு, காதலிக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு எப்படி மியூசிக் மூலியமாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து கதை. ஆனால் போஸ்குன்னு வந்து அட் தி எண்ட் வந்துட்டு இல்லை அவள் வந்து என் கூட இல்லை, பிரிஞ்சு போயிட்டா, அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு இல்லை இல்லை அதான் அதாவது இல்லை எனக்கு புரியல, காதல் நீங்களே, இப்போ எதுக்கு இந்த ஹார்ட் பிரேக், எதுக்கு இந்த சோகம், அங்கே தான் தப்பு பண்ணுறாரு நம்ம ஜீவியம், அதாவது திருப்பி திருப்பி இந்த மாதிரி அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காரு. இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அதாவது காதல் ஒரு 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 20 minutes காதல் இருக்கும், அதாவது காதல் வந்து சூர்யா மேலே இருக்கும் நமக்கு, அந்த மியூசிக் மேலே இருக்கும், அந்த பாட்டு மேலே இருக்குமே தவிர கதை மேலே சத்தியமாக வரவே வராது. ஓகே, ஸோ கித்தார் கம்பி மேலே நின்று வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 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 4-5 numbers வரும். ஏன்னா இட் வாஸ் ஓகே பேரபிள் கம்பேர்ட் டு துணிந்த பெண்ஸ், கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இட் வாஸ் ஓகே. நீங்கள் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக சூர்யாக்காக பார்க்கலாம், அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த சாங்ஸ் இட் ரியலி ஒர்க் வெல். மேபி தட்ஸ் ஆல், அவ்வளோதான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். கதை வந்து என்னன்னு எனக்கே புரியல. இந்த கௌதமோட படம் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அவர் வந்து வெளியாக்கிட்டாரு. ஸோ நத்திங் மச், காதல் இருக்குது ஆனால் இல்லை, பேசிக்கலி அவ்வளோதாங்க, அது அவ்வளோதான். ஸோ 9 emotions அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, தோன்றது வந்துட்டு டெஃபினெட்லி வண்டு, அப்புறம் சிரிப்பு இருந்தது, ஓகே, கார்த்திக் நடனோட படம், ஸோ ப்ராஜெக்ட் அக்னி வண்டு இருந்தது, இன்மையில் வந்து ஃபியர் இருந்தது, ரௌத்ரம் எங்கு இருந்தது, மற்றபடி மற்றதெல்லாத்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் டெஃபினட்டாக இருந்தது. இதே நான் வந்து வளவள கொல கொலன்னு பேசிட்டேங்க. ஸோ டக்கு டக்குன்னு நான் உங்களுக்காக எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணுறேன். ஸோ நவரசம் அப்படி சக்ஸஸ்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ், அவ்வளோவா சக்ஸஸ் இல்லை, இட்ஸ் அ மாடரேட் லெவலில் ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம், வாஸ் ஓகே அவ்வளோதான். பாவக்கதைகள் வந்து டிட் வே மோ பெட்டர் தென் நவரசம், அதாவது அதில் வந்து 4 stories தான், இதில் வந்து 9 stories இருந்தால் வந்துட்டு ஸ்டில் 3 of 4 மட்டும் தான் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இட் கம்பீட்ஸ் வித் பாவக்கதைகள் விச் ஹேஸ் ஒன்லி 4 episodes அண்ட் இட்ஸ் ஸ்டில் 2 good. எனக்கு மைனஸ் த விக்னேஷ் சிவன்ஸ் போர்ஷன் டெஃபினெட்லி, பட் பாக்கி மூணுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஐ திங்க் நவராசாக்கு வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா ஒரு கிவ் இட் அபவுட் 6/10 அப்படின்னா கொடுப்பேன். பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேட், கைண்ட் ஆஃப் பேட்னு இல்லை, டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் விஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ், டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ், பட் இட் டிடன்ட் ஒர்க் இன் எவ்ரி திங். ஸோ கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், பட் நெவர்தலெஸ் இட்ஸ் ஓகே. நெட்ஃப்ளிக்ஸில் எது ரிலீஸ் பண்ணாலும் நம்ம பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ எஸ் அதான் மக்களே, ஸோ நான் டக்குன்னு இதை முடிச்சிடுறேன். அடுத்து வந்து காதலினி கூட வந்து பண்ணுவாரா இல்லை நான் தான் திருப்பி எங்களோட என்னோட குரலை நீங்கள் கேட்குறமா என்னன்னு தெரில. ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ், ஃபாலோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க எங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். திருப்பி வேறு எபிசோடில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் இது உங்கள் வேறு கதைகளின் இதெல்லாம் ஒரு படமா, என் நான் உங்கள் சுந்தரி, பாய்.